அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன்பாக தொடங்கியிருக்கிறது. வரும் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் நடத்தப்பட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வாய்ப்பு உள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக அங்கிருந்து நமது செய்தியாளர் சண்முகப்பிரியன் நேரலையில் இணைகிறார். சண்முகப்பிரியன், இப்ப அதிமுக அலுவலகத்துல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு, அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் என்ன? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் என்பது மார்ச் 26ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சி தலைமை சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் முதல் கட்சி அலுவலகத்தில் அந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்கள் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அக்கட்சியின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவில் அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே வாக்களித்து கட்சியுடைய தலைமை பொறுப்பான பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க முடியும் என கட்சி விதிகளில் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பை அதிமுக சார்பில் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்றைய தினம் முதல் அதிமுகவுடைய கட்சி அலுவலகத்தில் விருப்ப மனுக்கள் என்பது வழங்க இருக்கப்படக்கூடிய நிலையில் அதிமுக அலுவலகம் முழுவதும் தொண்டர்கள் நிறைந்து விழா கோலம் பூண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அதிமுகவில் நீண்ட நாட்களாக கட்சி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இடையேயான சர்ச்சைகள் என்பது தொடர்ந்து கொண்டிருந்தது. அதிமுகவுடைய தலைமையை கைப்பற்றப் போவது ஓ பன்னீர்செல்வமா எடப்பாடி பழனிசாமி என இரண்டு தரப்புக்கும் இடையே மிகப்பெரிய சர்ச்சைகளும் போட்டிகளும் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்த சூழலில் தான் உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அதிமுகவுடைய பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் எனவும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றதே செல்லும் எனவும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை தொடர்ந்துதான் உடனடியாக கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக இந்த தேர்தல்களை நடத்துவதற்கு அதிமுக தலைமை முடிவெடுத்திருக்கிறது. இவ்வாறாக இந்த பொதுச் செயலாளர் தேர்தலுக்கான அறிவிப்பு என்பதும் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விருப்பமனு வழங்கப்படக்கூடிய இன்றைய தினமே அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி விருப்பமனுவை பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் கட்சி அலுவலகத்திற்கு வரக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை வரவேற்பதற்காக ஏராளமான தொண்டர்கள் இந்த அதிமுக அலுவலகத்தில் கூடியிருக்காங்க. குறிப்பாக அதிமுக அலுவலகம் முழுவதுமே தொண்டர்கள் நிறைந்து காணப்படக்கூடிய சூழலில் மேல தாளம் முழங்க உற்சாகமாக நிலையில் தொண்டர்கள் அனைவரும் இந்த பகுதியில் இருப்பதையும் நாம் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இடையே அதிமுக அலுவலகத்தில் கலவரம் என்பது நடைபெற்றிருந்த சூழலில் தான் இன்றைய தினம் இந்த தேர்தல் நடவடிக்கைகளுக்காக கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனுவினை ஏற்று இன்றைய தினம் ராயப்பேட்டை அலுவலகமாகட்டும் அதை சுற்றிருக்கக்கூடிய சாலைகளாகட்டும் அனைத்து பகுதிகளிலேயும் காவலர்கள் பாதுகாப்பு என்பது மிக அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி வருகை தர இருக்கிறார். விருப்ப மனுவை அவர் இன்றைய தினம் பெற்று அதனை பூர்த்தி செய்து இன்றைய தினமே அவர் அதனை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்தலை பொறுத்தவரை உச்ச அதிகாரம் கொண்ட பொறுப்பு எனக்கூடிய காரணத்தினால்தான் அதற்கு பல்வேறு விதிமுறைகள் என்பது கடந்த பொதுக்குழுவில் கொண்டுவரப்பட்டிருந்தன. குறிப்பாக இந்த பொதுச் செயலாளர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரை 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழிய வேண்டும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த போட்டியிடக்கூடிய நபர் என்பவர் தொடர்ந்து 10 வருடங்களுக்கு கட்சியில் உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூழல் இவ்வாறாக இருக்க இது போன்று இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவர் விருப்பமனு தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழலில் அவரை 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியவும் 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியவும் தயாராக இருப்பதாக தெரிய வருகிறது. இவ்வாறாக கடும் பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே தான் இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் என்பதும் விரைவில் 26ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இன்றைய தினம் விருப்ப மனுக்கள் பெற்ற பின்னர் இந்த விருப்பமனுக்களை தாக்கல் செய்வதற்கான கடைசி நாளாக 19ஆம் தேதி மாலை 3 மணி வரை அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 20ஆம் தேதி இந்த விருப்பமனுக்கள் மீதான பரிசீலனையும் அதன் பின்னர் 21ஆம் தேதியே விருப்பமனுவை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் 26ஆம் தேதி தேர்தலும் 27ஆம் தேதி அன்றே வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறும் எனவும் அதிமுக சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் கடந்த பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தபோது அவர் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார். அவருடைய பெயரில் கட்சி
நிர்வாகிகளும் விருப்ப மனுக்களை பெற்று தாக்கல் செய்வார்கள். அவரை எதிர்த்து மற்ற நிர்வாகிகள் யாரும் அந்த பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட மாட்டார்கள் என்ற நிலை இருந்தது. அதே போன்ற முறையில் தான் எடப்பாடி பழனிசாமி மட்டுமே இந்த இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அவர் மட்டுமே பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு போட்டியிருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால மற்ற நிர்வாகிகள் யாரும் போட்டியிடாத ஒரு நிலை என்பது ஏற்படும் எனவும், மேலும் அவருடைய பெயரில் கட்சி நிர்வாகிகள் பலரும் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த நடைபெறக்கூடிய பொதுச் செயலாளர் தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக போட்டியின்றி தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி கட்சி அலுவலகத்திற்கு வந்து விருப்ப மனுவை பெற்று பூர்த்தி செய்து இன்றைய தினமே தாக்கல் செய்ய இருக்கிறார். விரைவில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக போட்டியின்றி எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.